கடந்த ஒரு வாரமா சோசியல் மீடியா ஃபுல்லா குக்வித் கோமாளில மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மணிமேகலை இதை பத்தி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பிரியங்காக்கு எதிராக பலரும் கமெண்ட்ஸும் அண்ட் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பிரியங்காவோட பர்சனல் லைஃப் எடுத்து வந்து பேசிருந்தாங்க. கடந்த 3 நாளா பிரியங்கா மேல இருந்த எதிர்ப்பு கம்மியாயிட்டு இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் விஜய் டிவி பிரபலங்களான குரேஷி, பாவனி, சுனிதா பலரும் பிரியங்கா அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னு வீடியோ போட்டு வராங்க. இதுதான் பிரியங்கா மேல இருந்த எதிர்ப்பு கம்மியாக்குறதுக்கு காரணம்னு ஒரு பக்கம் பேசிட்டு வராங்க. இப்போ மணிமேகலை அவங்க யூடியூப் பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்லிட்டேன். என் லைஃப்ல எதுவுமே இல்லாத காலத்துல இருந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போட்ட அந்த வீடியோக்கு கீழே அவ்வளவு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு அந்த ப்ராப்ளம் நடந்தப்போ கூட எமோஷன் ஆகல, ஆனா நீங்க பண்ண ஒவ்வொரு மெசேஜும் என்ன ரொம்பவே எமோஷனல் ஆச்சு. நான் எது பண்ணாலும் நீங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. அண்ட் அன்னைக்கு போட்ட அந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு தான். ஆனா அதை நிறைய பேர் பர்சனலா எடுத்துக்கிட்டு கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. பண்ண தப்ப பத்தி பேசலாம், ஆனா கேரக்டர் அசாசினேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிருந்தாங்க மணிமேகலை. அண்ட் அந்த வீடியோல மணிமேகலை இன்டைரக்டா பல பேரை பத்தி சொல்லிருந்தாங்க. உசைன் கிட்ட என்ன நீ வீடியோ போடலையான்னு கேட்டுட்டு, இந்த உலகத்துல யார வேணா நம்பலாம், ஆனா கூட இருக்கவன முதல்ல நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மாதிரியான பேஜு, அதுக்கப்புறம் இங்க வந்தா ஒரு மாதிரியான வீடியோன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கமெண்ட்ஸ்ல பலரும் குரேஷி தாக்கப்பட்டாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இது கூட என்ன பேசிருந்தாங்கன்னா, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணது என்ன பெத்த அம்மாவே வருத்தப்படல, இப்ப நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா எந்தெந்த மம்மியோ ஏதோ கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து அவங்க ஷக்கிலாவதான் மீன் பண்றாங்க அப்படின்னு பேசப்படுது. அண்ட் அந்த வீடியோல அவங்க 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோல இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது உசைன் கிட்ட தண்ணி கேட்கறாங்க. அதுக்கு உசைன் வந்து சொம்பு எடுத்து கொடுக்குறாரு. மணிமேகலை அதை தூக்கி போட்டுட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மணிமேகலை இன்டைரக்டா நிறைய பேரை மீன் பண்றாங்கன்னு அண்ட் அந்த சொம்பு மேட்டர் ஹைலைட்டும் பலரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.